Hi friends, welcome to 10 fingers recipe vlogs. Nalakshmi. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோலா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். First ஒரு கடாயில 1.5 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு, வெந்தயம், ஒரு 4-5 மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை. பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கிளாஸி லுக் வந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அது கூட கல்லுப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு கூடவே 3 தக்காளி இதெல்லாம் போட்டு கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா எவ்வளோவுக்கு நல்லா கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது கரைச்சி வச்ச புளி கரைச்சலை வதக்கின வெங்காயத்தோடு ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்புல நான் மாங்காய் ஆட் பண்ண போகிறேன். அதனால் நான் நார்மலாக எடுக்கிற புளி அளவை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி, புளி, மாங்காய் 3மே புளிப்பு டேஸ்ட் உள்ளது. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் குழம்பு நல்லா கொதித்து வரணும், கொதித்து பாதியாக சுண்டி வரணும். ஏன்னா குழம்புல மீனை போட்டதுக்கப்புறமா மீனில் உள்ள தண்ணி குழம்புல இறங்கிடும். அதனால குழம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போது 1/2 kg கோலா மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். மீன் போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தான் போடணும். இப்போது எல்லா மீனையும் போட்டாச்சு. இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் போட்டுக்கலாம். சிம்லேயே ஒரு 5 minutes வச்சுருந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால அதில் உள்ள ஹீட்டுக்கு ஃபிஷ் நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கோலா மீனை கொக்கி மீன், முரல் மீனுன்னு சொல்லுவாங்க. இது சீசனுக்கு மட்டுமே கிடைக்கும்ன்றதுனால கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான சுவையோட கோலா மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.